ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வேல்டு கேமிங். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல, உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஏன்னா நான் உள்ள ஒரு வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி அன்றைக்கி சொன்னதை நான் இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன் தான் அன்றைக்கி சொல்கிறேன். ரேங்க்கும் பூஸ்ட் பண்ணல, ஒன்றும் பூஸ்ட் பண்ணல. என்ன அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன கிழிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. சரி, உண்மையாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்டு வந்து பழைய அக்கௌண்ட்லாம் இல்லை, ஐயோ வாயெல்லாம் வளருதே, புது அக்கௌண்ட்டு நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு. ஹீரோயிக்கா, நான் எப்படி ஹீரோயிக் போனேன், டேய் அது நெட்வொர்க் லேக்ல அப்படிச்சா டைம் எடுத்து தான் காட்டும் பார்த்திங்கன்னா மாறிச்சா. சரி ஓகே, நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா 10 ரூபா ஆஃபர் தேடிட்டு இருந்தோம். தேடிட்டு போடு இந்த பார்த்திங்களா, ஜாஸ் பேண்ட்டு இந்த இதுதான் யூனிஃபார்மாக போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா 10 ரூபா ஆஃபர் போட்டு அந்த இதை கிஃப்ட் அனுப்பிட்டோம். சரி ஓகே, அதனால் அந்த 10 ரூபா ஆஃபர் போனால் 10th லெவல் போனால் மட்டும்தான் லெவல் ஏற்ற முடியும். அதனால் மட்டுமே அது உங்களுக்கு, அதனால தான் நான் வீடியோ போடல. சரி, ரேங்க்டு பக்கம் போவோமா? இல்லை வேணாம், அடித்து போட்டு போயிடுவாங்க. எங்கடா போகிறது நான் சொல்லுங்கடா, எங்கே, வேர் டு கோ, பிக் அட் மோட், வேறு லெவல். இதை ஆஃப் பண்ணிட்டு நான் போவேன். ஆ போங்க. வேறண்ணா, ஓகே டைட்டில் என்ன வைக்கலாம்? சரி உள்ளே போட்டோம், ஏதாவது மர்மமாக நடக்கும், அதையே டைட்டிலாக வச்சு விடுவோமா? சரி ஓகே. நான் ஆக்சுவலி எலைட் பாஸ் போகிறதுக்கு தான் வீக்லி போட்டேன். சரி, எதுக்கு எலைட் பாஸு? ஒரு நிமிஷம் சவுண்டு கம்மியாக பண்ணிப்போம். ஆ போதும் போதும் போதும். எதுக்கு எலைட் பாஸு? அந்த என்னது பென்டா ஃப்ளிப்பு க்ளூவால் ஈவெண்ட்டு வேறு லெவல் இருக்குது. பேன் வரையும் எடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வல்கேனோ ஈவெண்ட்டு, வல்கேனோ அடுத்து 100 டைமண்ட் போயிடும், வேறு லெவல் பண்ணலாம். சரி ஓகே, அது க்ளூவால் வாங்கிட்டோம்னா வேறு லெவலாக இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் நான் அதை போனேன். எப்படியும் அடுத்த 4 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 3rd தானே, இன்னும் 4 நாள் இருக்குது. எப்படியும் 60 வந்துடும், ஒரு 200 வரும், 200 தான் வருமா, 240 வந்துடும்ல. ஆல்ரெடி என்கிட்ட 50 இருக்குது, வேறு லெவல். 300 டைமண்ட்ஸு கரெக்டாக, ஆல்ரெடி நான் 200 ஸ்பின் பண்ணுறேன். க்ளூவல் ஸ்கின் மட்டும் கட்டுச்சு, ஃப்ரீ ஃபயர் கேரடுக்கு செலவு வச்சுருவேன், செலவெல்லாம் வைக்க முடியாதுனால. உங்களுக்கெல்லாம் யார் செலவு வைப்பா? கடைசி எப்படியும் கடைசியில் தான் கொடுப்பாங்க. சரி ஓகே, பீமாசக்தியை கொண்டு, ஐயோ பீமாசக்தியை நோக்கி எகரங்கி கொண்டிருக்கும் ஆல்டு. ஐயையோ, 4 நாள் பேராவார் அயலே, ஓடுறா டேய். ஐயையே, நான் சிங்கிள் பசங்க, நான் அடித்தோடனே போயிடுவேன், நீங்கள் நாக்காவீங்கடா, நான் அடித்தோன்னே போயிடுவேன்டா. சரி, நம்மளுக்கு எதுக்கு ஸ்குவாடு, சிங்கிள் பசங்க, சிங்கிளாகவே போகணும். கேங்கை கூட்டிகிட்டு போகிறவன் கேங்ஸ்டர், தனியாக போகிறவன் மான்ஸ்டர். யார்றாமன் டேய், எடு போடு. அடா பாவியே, என்னடா என்ன அடியடா அடிச்ச, எச்சாட்டா? ஓகே, இந்த ட்ரெஸ்ஸும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, நம்மளும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். சரி ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சேனலோட முக்கியமான அறிவிப்பு. ஐயோ, யாரா மடிக்கிறேன், இருடா வீடியோ பேசிகிட்டு இருக்கடா, இருடா. ஆடா பாவிங்களா, இருடா, இந்த இடமே சரியில்லை, வேற எங்கேயாவது போயிடுவோம். ஒரு இது என்னதுன்னா, 79-80 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே வந்துட்ருக்கோம். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே கிவ்வே கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். கிவ்வே கொடுக்குற அளவுக்கு பெரிய இல்லாட்டி ஆடா நாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆக்சுவலி என்ன அப்படி சொன்னால், என்னத்தை சொல்லுவேன் ரெடீம் கோட் போடலாம், அது எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா இருக்குது. அது பார்த்திங்கன்னா 10 ரூபா ஆஃபர் யாருக்காவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரு லெவல், ஒரு சப்ஸ்கிரைபர் சேர்த்தி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு கொடுப்பேன். அலோக் இல்லையா, அலோக் இல்லை, 10 ரூபா ஆஃபரு இதாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் போட்டு தரேன். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கண்டிஷன் இருக்கு, நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் கிவ் ஆதான். ஐயோ மறந்துச்சே, உரம்பு பேப்பரை எடுத்து பார்த்துக்கிறேன்பா, பேப்பர்லாம் எழுதி வச்சேன் நான். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வராங்க,
அவருக்கு 10 ரூபா ஆஃபர் போட்டு தரப்படும். மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 ரூபா ஆஃபர் போட்டு தரப்படும். 10 ரூபா இல்லை, நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். 29 வந்துச்சுன்னா சொல்லுங்கள், ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கே போடாமல் கிஃப்ட் அனுப்பிச்சு தான் அலோக்கெலாம் வாங்கினது. சொந்த காசுலாம் சொந்த காசில் சூனி அமைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய கேன பையன் கிடையாது. அதுக்கு ஓசியை பற்றி நியூ பாட மாட்டேன். சரி, அதை விட்டுருவோம். 100 சப்ஸ்கிரைபர்ஸ்னு இல்லை, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்களோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 20 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்த ஷேர் வச்சுங்களா, அடுத்து இன்னொருத்தர் 30 கொண்டு வந்துட்டாருன்னா 30 ஐயோ சரி, ஒருத்தர் 10 கொண்டு வந்துட்டார், அடுத்தவர் பார்த்தீங்கன்னா 15 கொண்டு வந்துட்டாருனா 15 கொண்டு வரங்கன்னா கொண்டு முடியும். நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொன்று கூட கொண்டு வரலாம். வர்றாமா ஃபுல்லாக எட்டு வாங்குறான். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 20 கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வருவேன். அப்புறம் நீங்களே சொல்லலாம். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட டேட்டெல்லாம் கிடையாது. போதும் ப்ரோ, இதுக்கு மேலே நல்லா கொண்டு வரல ப்ரோ அப்படி சொன்னீங்கன்னா நான் நிப்பாட்டிடுவேன். போதும், உங்களுக்கே தந்துடலாம். யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தந்துடுவோம் அப்படி. ஓகேவா? அடா பாவிய, அங்கேருந்து நான் இங்கே ஓடி வந்தா டே 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 பாம்பு ராடா பாய் பாய் பாம்பு ரெடே. அடா பாவிய, பாம்பு பக்ரிக்கிட்டே வேடா. சரி, அதை விட்டுருவோம். இதுதான் பார்த்திங்கன்னா, இது நம்ம சேனலுக்கார அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 10 ரூபா ஆஃபர் போட்டு தரப்படும். இல்லைனா நான் 10 ரூபா ஆஃபர் வேறு அக்கௌண்ட்டில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கிஃப்ட் அனுப்பிடுவேன். 299 300 அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக கேளுங்க. என்னால் முடிஞ்சது அவ்வளோதான், நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் என்னால் அனுப்ப முடியும். அதனால் கோச்சிக்காதீங்க. ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக எங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஓடுங்கள். ஐயோயோ, டவர் மேலேயா? ஐயோயோயோயோ, இனிமேல் டெய்லி வீடியோ வரும் அப்படின்னு நான் நம்பலாம். என்ன என்றைக்கி ஐயா ஐயோ, வாயெல்லாம் வளருது, வாயெல்லாம் வருது வளருதுன்ற சி. அப்பா நான் காணாண்டா. டேய் ஓசிக்கில் எடுக்காதடா, டேய் ஓசிக்கில் எடுக்காதடா. அப்பா ஓ, நீ அவன் டீம் மேலா? வேற என்ன சொல்கிறது, வேற என்ன சொல்கிறது, சொல்கிறா விடுங்கடா. அடா பாவீங்களா, டேய் உங்களை வச்சுக்கிட்டு லைவில் மேட்ச் பேச முடியலடா சாமி, சத்தியமாக முடியலங்க. ஐயோயோயோயோயோப்பா, கொஞ்ச நேரம் இருக்காங்களா பாருங்களா. சரி, அடுத்து வந்து ரேங்க்டில் ஏதாவது சேலஞ்சு போடலாமா, இல்லை கழுவி கழுவி கிளாஸ் ஸ்குவாடில் ஒரு சேலஞ்சு போடுவோமா? சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஐயோ ஐயோ, கீழே கொஸ்டினேன். சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். ரேங்கடில் போ. ஐயோயோ, ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கானுங்க ஒரே இடத்துல. அச்சுச்சு, டே 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 டே, ஆஹா அலமேலே யாராமா காணாம போயிட்டான். டே டே பாம்பகிரி, ஏய் பாம் மிஷிட்டு இருக்காண்டாமா, யார் சாமி நீ? பாம்பகிரிட்டே ஓய் பா, போடு எட்டு, போடு 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 போடு, சாவு சாவு. வாடா ஏறாமா ஏறாமா ஏறாமா. அச்சோ, ஏன் அடி ஃபோர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அப்பா என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது மூஞ்சி, டேய் சிரிப்பு வைத்தானுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவன் புதுசாக விட்டாங்கல்ல, அவன் யார் மாதிரி இருக்கான் அப்படின்னு கரெக்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவன் பார்க்குறதுக்கு ஜெய் மாதிரியே இல்லை. என் தலைமை ரித்திக் ரோஷன் எவ்வளோ அலங்காரம் மாதிரி இருப்பாங்க. பாலிவுட் ஆக்டரை போட்டு இப்படி பண்ணியே வச்சுருக்கீங்களா டேய், உங்களுக்கே இது நியாயமாக இல்லை. ஆ நியாயம் அச்சோ, ஏ இருடா இருடா, பேசிட்டுருங்கடா வீடியோ பேசிட்டுருங்கடா இருடா. எங்கே இருந்தாலும் போட்டா, டே உட்காந்துருக்காண்டாவா, யார் சாமினு? ஜெய்கர்னா அலோக்கிச்சு, அலோக்குன்றேன், ஆடமுக்கு தம்பி மாதிரியே இருக்கும், ஆடமே சூப்பராக பாந்துருமா. அச்சோ, டே என்னடா எப்படா அடிக்கிறீங்க, ஒன்றுமே புரியலடா எனக்கு. திஸ் இஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள். வேணாம் இங்கிலீஷ் வேணாம், அப்புறம் ஏதாவது தேவையில்லாது வேலை. சரி ஓகே, வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, வேறு ஒன்றும் சொல்கிற முடியலை என்னால், வாயை திறந்து வரல எந்த வார்த்தையும். ஏதாவது மேட்ச்சு கில், அச்சோ ஆர்டர் அப்லோட் பண்ணுறானுங்களே, அட பாவீங்களா, அதுக்கு தான்டா நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தேன். பாட்டி சுட்ட முறுக்கு சாப்பிடத்தான் இருக்கு. அச்சோ ஆஹா அலமேலே, யார் அவனுங்க ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கோங்கனாலா? வேற லெவல் வேற லெவல் வேற லெவல், ஏறாம 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 ஏறாமா போ. டூ 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 அச்சா ஸ்பேஷா.
ஏய் என்னடா அப்படி பண்ணுறீங்க, சரி ஓகே நான் பார்த்தீங்கன்னா அப்புறமா அப்புறமா இல்லை நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆல்டோ. பபாய், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பபாய் கைஸ்.